நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேனி அருகே உள்ள நாகலாபுரத்தை சேர்ந்தவர்தான் சுகந்தி. 29 வயதாகிறது. டிக்டாக்கில் அதிக ஆர்வம் கொண்ட இவர் ஏராளமான டிக்டாக் வீடியோக்களையும் வெளியிட்டு வந்துள்ளார். இந்நிலையில் தான் டிக்டாக் ஆப்பை தடை செய்தனர். எனினும் சுகந்தியின் அந்த டிக்டாக் வீடியோக்களை தஞ்சாவூர் மாவட்டம் கரந்தை பகுதியை சேர்ந்த திவ்யா என்பவர் டவுன்லோட் செய்து அதை ஆபாசமாக சித்தரித்து மறுபடியும் சோசியல் மீடியாவில் அப்லோட் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த திவ்யா தான் தன் காதலான கார்த்திகை தேடி டிக்டாக் வீடியோக்களை வெளியிட்டு அலப்பறைகளையும் தந்து வந்துள்ளார். மேலும் சுகந்தியின் குடும்பத்தை பற்றியும் அவதூறாக அதில் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கு திவ்யாவுக்கு சிலர் உதவியதாகவும் இருந்துள்ளனர். இந்த வீடியோக்களை கண்ட சுகந்தி அதிர்ச்சியடைந்து பழனிச்சட்டிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் புகாரும் தந்தார். போலீசாரும் அந்த புகாரின் பேரில் விசாரணை செய்து அதன் பேரில் திவ்யா வயது 26, மணிகண்டன், ரமேஷ், அழகராஜா, செல்வா ஆகிய 5 பேர் மீதும் வழக்கு பதிவும் செய்தனர். இந்த வழக்கு சம்பந்தமாக திவ்யாவை போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்து விசாரணையும் நடத்தினார்கள். பிறகு திவ்யாவை சொந்த ஜாமீனிலும் விடுவித்தனர். இந்நிலையில் தான் ஜாமீனிலிருந்து வெளியே வந்த திவ்யா அன்றைய தினம் இரவே தேனி பழைய பஸ் ஸ்டாப் முன்பு உட்கார்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டார். போலீசார் தன்னுடைய செல்போனை வாங்கி கொண்டு போய் திருப்பித்தர மறுத்ததாகவும் அந்த போனை தன்னிடம் தர வேண்டும் என்றும் சொல்லி முழக்கமிட்டார். இது குறித்த தகவல் அறிந்து தேனி போலீசார் அங்கு விரைந்து வந்து திவ்யாவை அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினார்கள். போலீசாரை கண்டித்து இளம்பெண்ணான திவ்யா போராட்டத்தில் ஈடுபட்டது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் தந்தது.